ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து சமூக அறிவியலில் தேர்வு பார்க்க போகிறோம். காலையிலேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த தேர்வு வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கோன்னா, ஒன்றாம் வகுப்புலேருந்து ஐந்தாம் வகுப்பு வரைக்குள்ள தேர்வு அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். நேற்று வந்து நம்ம காலையிலேயே வந்து என்ன பண்ணிக்கிட்டோம், அறிவியல் தேர்வை முடிச்சிட்டோம், மாலையில் வைக்கலை. ஆனால் நிறைய பேர் வந்து சாயந்தரமும் வைங்க, அப்போ தான் எங்களால் வந்து கண்டினியூ பண்ண முடியுது அப்படின்னாங்க. நான் எதாக இருந்தாலும் உங்களுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடுவேன், சரியா? அதனால தான் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ண சொல்லியிருக்கேன். சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸி யூடியூப் சேனலை பொறுத்த அளவு யூடியூப் சேனலில் உங்களுக்கு கிளாஸஸ்ஸு, மெட்டீரியல்ஸு, வீடியோஸ், இது அது பேர் என்னது, ஃப்ரீ டெஸ்ட்டு எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்கும். 24 மணி நேரமும் ஃப்ரீ எஜுகேஷன் சர்வீஸ் தான் இது, சரியா? ஏன்னா போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றவர்களால் நடத்தக்கூடியது. அதே மாதிரி ஈவினிங் வந்து உங்களுக்கு கிளாஸஸ் வருது அப்படின்னா நான் அதையும் ஷேர் பண்ணிடுவேன். இப்போ நான் சொல்கிறேன், இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு கிளாஸ் வரும், ஓகேவா? இன்றைக்கி சாயந்தரம் உங்களுக்கு ஃப்ரீ டெஸ்ட்டு வரும். அது எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லிடுறேன். சமூக அறிவியல்லேருந்தான் ஒரு 30 கேள்விகள் கொடுக்குறோம். ஒன்றும் இல்லை, கொஞ்ச நேரம் தான் விறுவிறும் நம்ம டெஸ்ட்டு முடிச்சுட்டு வேகமாக வந்து நம்ம அடுத்த சப்ஜெக்ட் படிக்க போயிடலாம். ஏன்னா இதுக்கு அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், 1 to 5th வந்து ரிவிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இல்லையா? ஏன்னா நம்ம 1 to 5th அன்னன்னைக்குரிய டெஸ்ட்டு எழுதிட்டோம் எல்லா சப்ஜெக்ட்டுக்கும். இதுக்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும், ரிவிஷன் வரும். ஷெடியூல் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் போய் பாருங்கள். டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாம் போட்டிருப்பேன், அப்புறம் எஸ்ஜிடின்னு போட்டிருப்பேன், பிடின்னு போட்டிருப்பேன். ஸோ எல்லாத்துக்குமே இது பொதுவானது தான். சரி, இப்போ நம்ம வந்து சமூக அறிவியல் 1 to 5th என்னெல்லாம் ஓரியன்டாக வந்திருக்கோம் அதுலேருந்து நான் கேள்விகள் எடுத்திருக்கேன். தேர்வு எழுத தயாராக இருங்க, சரியா? ஓகே, ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் மட்டும் நீங்கள் அனுப்புனா போதும். முதல் கேள்வி, சமுதாயத்தின் அடிப்படை அழகு டேஷ் ஆகும். ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர் முதல் கேள்வி டிக் பண்ணிட்டேன் பாருங்க. சமுதாயத்தின் அடிப்படை அழகு டேஷ் ஆகும். இந்த 4 ஆப்ஷனில் எது சரியான பதில்? சரியான பதில் பார்த்துடலாமா? சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது? சரியான பதில் பார்த்துடலாமா ஃப்ரெண்ட்ஸ்? சரியான பதில் குடும்பம். சமுதாயத்தோட அடிப்படை அழகு எது? குடும்பம். சமுதாயத்தின் அடிப்படை அழகு எது? குடும்பம். அடுத்து பாருங்க, 2வது கேள்வி, டேஷ் நமது அடிப்படை தேவைகளின் ஒன்று. எது நம்மளுடைய அடிப்படை தேவைகளில் உண்டு? 4 ஆப்ஷன் இருக்குது, அந்த ஆப்ஷனை பார்த்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏஆர் பிஆர் சிஆர்டிஆர்னு இதே டைம் தான் உங்களுக்கு எக்ஸாமுக்கும் வந்து வரும். ஸோ அதே மாதிரி மார்க்கையும் கவுண்ட் பண்ணிட்டே வாங்க. லாஸ்ட்டாக நீங்கள் எவ்வளோ மதிப்பெண்கள் எடுத்தீங்க அப்படிங்கிறத எனக்கு சொல்லுங்கள், சரியா? டேஷ் நமது அடிப்படை தேவைகளில் ஒன்று. ஆன்சர் பார்க்கலாமா? இருப்பிடம். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், இருப்பிடம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில், இருப்பிடம். அடுத்து மூணாவது கேள்வி, தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் சேர்ந்து வசிப்பது டேஷ். அதாவது தாய், அப்புறம் தந்தை, அம்மா அப்பா, அப்புறம் குழந்தைகள், இவங்கெல்லாம் சேர்ந்து இருக்கிறத எப்படி சொல்லணும்? ஏன்னா இது 1 to 5th தானே, ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன், சரியா? அந்த சிலபஸையும் டேர்மையும் பேஸ் பண்ணி தான் நான் கேட்டிருக்கேன். ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? தாய் தந்தை மற்றும் குழந்தைகள் சேர்ந்து வசிப்பது ஆப்ஷன் ஏ, சிறிய குடும்பம். ஆப்ஷன் ஏ, சிறிய குடும்பம். சரியான பதிலாக வந்து எனக்கு சொல்லணும், சிறிய குடும்பம். ஆப்ஷன் ஏ, சிறிய குடும்பம். அடுத்து பாருங்கள், தமிழர்களின் மிக சிறந்த பண்பு எது?
தமிழர்களின் மிக சிறந்த பண்பு எது? தமிழர்களின் சிறந்த பண்பு எது? ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏஆபிஎஸ் சிஆர்டிஎன் மட்டும் பண்ணுங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? சரியான பதில் விருந்தோம்பல், அதாவது ஆப்ஷன் ஏ விருந்தோம்பல். தமிழர்களோட சிறந்த பண்பு, மிக சிறந்த பண்பு எதுன்னு பார்த்தோம்னா விருந்தோம்பல், ஆப்ஷன் ஏ விருந்தோம்பல். அடுத்து பாருங்க, குடும்பத்தை நடத்த டேஷ் திட்டமிடப்படுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும். திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும். குடும்பத்தை நடத்த டேஷ் திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும். ஆன்சர் பார்க்கலாமா? வரவு செலவு, ஆப்ஷன் சி கரெக்டா. அதாவது குடும்பத்தை நடத்த டேஷ் திட்டமிடுவது பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வழியாகும்னா வரவு செலவு. வரவு செலவு வந்து கணக்கு பண்ணி தான் நம்ம வந்து வாழணுங்க. வரவுக்கு மீறி செலவு வச்சோம்னா அப்புறம் வந்து நம்மளால வாழவே முடியாதுங்கிறது பொதுவான எல்லோருடைய கருத்து. ஆனால் தெரிஞ்சுமே வந்து நம்ம வந்து எல்லாரும் அப்படி இருக்காங்க, நம்ம இப்படி இருந்தால் இப்படி அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து எக்ஸ்ட்ரா செலவழிக்கிறதுனால தான் நம்மளுக்கு வந்து பொருளாதார தடையே ஏற்படும். அதை வந்து பார்த்துக்கோங்க, இது காமனாக சொல்கிறது. ஓகே, அடுத்த ஆறாவது கேள்வி பாருங்கள். முறையான சிகிச்சைக்கு முன் அளிப்பது டேஷ் ஏஆபிஎஸ் சிஆர்டியா? நான் டிக் பண்ணிடுறேன், நீங்கள் அதை வந்து கரெக்டாக வந்து எனக்கு சொல்லணும், சரியா? ஏஆபிஎஸ் சிஆர்டியா. முறையான சிகிச்சைக்கு முன் அளிப்பது டேஷ். ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் பி முதல் உதவி. முறையான சிகிச்சைக்கு முன் அளிப்பது எது? முதல் உதவி, சரியா? அடுத்து பார்க்கலாம், செவிலியர் டேஷுக்கு உதவி புரிவார். ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ மருத்துவர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், மருத்துவர். மருத்துவர் எட்டாவது கேள்வி. நமக்கு அறிவை மேம்படுத்துபவர் டேஷ்.
சரியான பதில் ஆசிரியர். ஆப்ஷன் ஏ ஆசிரியர். நம்மளுக்கு அறிவை வந்து மேம்படுத்துவர் யாரு? ஆசிரியர். ஓகே, அடுத்து 9வது கேள்வி. ஊராட்சி என்பது டேஸ் அரசியல் அடங்கும். ஊராட்சி அப்படிங்கிறது எந்த அரசியல்ல அடங்கும்? ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. இதே டைம் தான் எக்ஸாம்ல எடுத்துக்கிறீங்க. சரியான பதில் பார்த்துடலாமா? ஆப்ஷன் சி கிராமம். ஆப்ஷன் சி கிராமம். ஆன்சர் வெரிஃபை பண்ணிட்டே வாங்க, மார்க்கும் போட்டுட்டே வாங்க. லாஸ்ட்ல எவ்வளோ ஸ்கோர் எடுத்திருக்கோம் அப்படிங்கிறத நீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. அது உங்களுடைய கான்ஃபிடென்ட் லெவலில் இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து 10வது கேள்வி. கிராம சுயராஜ் என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? கிராம சுயராஜ் என்ற வார்த்தையை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? ஓகே, 10வது கேள்விக்கு ஆன்சர் பார்க்கலாமா? ஏன்னா நம்ம விறுவிறுன்னு பார்க்கணும், லேட் பண்ணக்கூடாது. ஏஆர் பிஎஸ்சிஆர்டிஎன் மட்டும்தான் சொல்லியிருக்கேன் உங்களை. கிராம சுயராஜ் அப்படிங்கிற என்ற வார்த்தையை முத முதல்ல அறிமுகப்படுத்தினது யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் பார்த்துடலாம். ஆப்ஷன் பி மகாத்மா காந்தி. நீங்கள் கரெக்டாக கெஸ் பண்ணால் கூட ஒரு மார்க் போட்டுக்கோங்க, எனக்கு சொல்லட்டினாலும் பரவாயில்ல. கடைசியில் கமெண்ட் செக்ஷனில் மட்டும் எனக்கு மார்க் சொல்லிடுங்க, சரியா? பி சொல்கிறக்குள்ளேயும் நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணலாம் வேணாம். டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சு விட்ருங்க, சரியா? இங்கே சொல்கிற விட நம்ம வந்து எக்ஸாமில் வந்து காட்டணும் நம்மளோடது, அதுதான் மெயின். அடுத்து பாருங்கள் 11வது கேள்வி. மூன்று அடுக்கு முறையின் அடிப்படை டேஸ் ஊராட்சி. ஓகே, ஆன்சர் பார்த்துடலாமா? ஏஆபிஎஸ்சிஆர்டிஎன் மட்டும்தான் சொல்ல சொல்லியிருக்கேன். சரியான பதில் கிராமம். ஆப்ஷன் சி கிராமம். கிராமம். அடுத்து 12வது கேள்வி. ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? ஏஆபிஎஸ்சிஆர்டிஏ. ஆப்ஷன் பி வார்டு உறுப்பினர். கரெக்டா?
ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் யாரால் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்? வார்டு உறுப்பினர். ஆன்சர் கரெக்டாக இருந்தால் டிக் பண்ணிட்டு மார்க் போட்டே வாங்க, ஓகேவா? அடுத்து பாருங்கள், 13வது கேள்வி, கிராம சபை உறுப்பினரோட பணிக்காலம், கிராம சபை உறுப்பினரோட பணிக்காலம் எத்தனை? சரியான பதில் பார்க்கலாமா? சி, 5 ஆண்டுகள். ஆப்ஷன் சி தான் சரியான பதில், 5 ஆண்டுகள். அடுத்து 14வது கேள்வி பாருங்க, 14வது கேள்வி, கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம் எது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர் ஃபாஸ்டாக வாங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம மொத்தமாக 500 தேர்வுகள் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ 500 டெஸ்ட்டில் இது எத்தனாவது டெஸ்ட்டு முடிஞ்சிருக்கு, அதாவது நீங்கள் இப்போ ஹெட்டிங்கில் பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அத்தனை டெஸ்ட்டு வந்து கழிஞ்சிருக்கு. அண்ட் இதுக்கடுத்து உங்களுக்கு நிறைய டைம் சேஞ்ச் ஆகி உங்களுக்கு வந்து நிறையா வந்து வரப்போகுது. ஸோ வீக் ஷெடியூலில் பார்க்குறக்கு ரெடி ஆகிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேயா? ஸோ அதை மறந்துடாதீங்க. கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம் எது? நான் பேசினாலும் நீங்கள் வந்து ஆன்சர் போட்டுகிட்டே இருக்கணும். மகாபலிபுரமா, திருச்சியா, மதுரையா, கோயம்புத்தூரான்னு கேட்டிருக்காங்க. ஸோ சரியான பதில் எதுன்னு பார்க்கலாமா? சரியான பதில் வந்து ஆப்ஷன் ஏ, மகாபலிபுரம். கடற்கரை கோவில் அமைந்துள்ள இடம் எது? மகாபலிபுரம். அடுத்து 15வது கேள்வி, புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் எது? ஏஆர் பிஆர் சிஆர் டிஆர். புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் எது? புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் எது? ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? இதெல்லாமே 1-5 கொடுத்துருக்காங்க பாருங்களேன், அதான் ஆச்சரியமாக இருக்குது எனக்கு. இப்போயே எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஆப்ஷன் பி தான் சரியான பதில். ஆன்சர் வெரிஃபை பண்ணிகிட்டே வாங்க. ஆப்ஷன் பி சென்னை. என்ன, புனித ஜார்ஜ் கோட்டை அமைந்துள்ள இடம் எது? சென்னை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், முக்கியமான விஷயம் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன். நீங்கள் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து முந்தி மாதிரி இல்லை, இப்போ எல்லாமே வந்து முழுக்க முழுக்க நிறைய இலவசம், நிறைய ஸ்காலர்ஷிப் கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் இப்போ நீங்களுமே ஒரு பேரண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா உங்களோட குழந்தைகள் கவர்மெண்ட் ஸ்கூல்லையே சேர்க்கலாம். அதுலேயுமே இங்கிலீஷ் மீடியம் இருக்குது, தமிழ் மீடியம் இருக்குது. ஸோ ரெண்டில் வந்து நீங்கள் சேர்க்கலாம். மேக்ஸிமம் தமிழ் மீடியம் அப்படிங்கிற மாதிரி சேர்த்தீங்க அப்படின்னா இன்னும் நிறையா சலுகைகள் இருக்குது. பிள்ளைங்களோட எஜுகேஷனில் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நீங்கள் ஃப்ரீயாக படிக்க வச்சுட்டீங்க அப்படின்னா அவங்களோட அந்த ப்ரைவேட் ஸ்கூலில் நீங்கள் கட்டுறீங்க இல்லையா, அந்த மணி அதை வந்து நீங்கள் அவங்க பேர்லேயே கொஞ்சம், அதாவது இப்போ நீங்கள் எவ்வளவோ எல்கேஜிலேருந்து லாஸ்ட்டு 12th வரைக்கும் ஃபீஸ் செலவழிப்பீங்க இல்லையா, ஸோ நீங்கள் கட்டக்கூடிய அந்த ஸ்கூல் அதோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் மாதிரியே இப்போ அதை பார்த்துக்கிட்டு அந்தளவு நம்மளால் எவ்வளோ முடியுதோ அதை கொஞ்சம் பேங்க்கில் அவங்க பேரில் போட்டே வந்தீங்கன்னு வைங்களேன். பசங்க வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லேயே படித்து முடிச்சு வெளியே வரும்போது அவங்க பேரில் கொஞ்சம் காசு இருக்கும். இது நான் காமனாக சொல்கிறேன். அப்போ வந்து அவங்களுக்குன்னு ஏதாவது ஒன்று அவங்க பண்ணிக்கிடுவாங்க இல்லையா, அது மாதிரி கூட ஒரு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன ஐடியா சொல்லணும்னு தோணுச்சதுனால சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது உங்கள் இஷ்டம், பார்த்துக்கோங்க. ஆனால் நல்லா இருக்குது, நான் பார்த்த அளவு நல்லா இருக்குது. அது வந்து நம்ம நம்மளுக்குன்னு கிடைக்கிறத வந்து எப்பயுமே வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ அதனால நான் சொல்கிறேன். மகாபலிபுரத்தில் உள்ள கட்டடக்கலையின் வகைகள் யாவை?
ஆன்சர் பார்க்கலாமா? ஏபிஎஸ்சியான்னு கேட்டேன். மகாபலிபுரத்தில் உள்ள கட்டிடக்கலையோட வகைகள் யாவை? ஓகே, ஆன்சர் பார்த்துடலாம். நான்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நான்கு. ஆப்ஷன் சி தான் சரியான பதில். நான்கு. அடுத்து பதினேழாவது, திருவள்ளுவர் டாஸ் இயற்றினார். ரொம்ப ஈஸியான கேள்வி, எல்லாம் தெரிஞ்சது. ஆனால் நான் ஒன் டூ ஃபிஃப்த்து உள்ள குழந்தைங்களுக்கு தெரியாது இல்லையா, ஸோ அந்த பேஸ்லேருந்து நான் எடுத்தனால அதையும் சேர்த்து கொடுத்துருக்கேன். ஓகே, சரியான பதில் ஆப்ஷன் ஏ, கரெக்டாக. ஏன்னா இதுக்கு நம்ம வேகமாக சொல்லிட்டு எல்லாருக்குமே தெரியும், திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார். ஓகேவா, இதை யாராலுமே மாற்ற முடியாது. அடுத்து பதினெட்டாவது கேள்வி, தஞ்சாவூர் பெரிய கோவிலில் உள்ள நந்தி டேஸால் கட்டப்பட்டது. சரியான பதில் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் சி, ஒரே கல். தஞ்சாவூர் பெரிய கோவில் உள்ள நந்தி ஒரே கல்லால் கட்டப்பட்டது. அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி, கார்பெட் தேசிய பூங்கா டாஸில் உள்ளது. ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆப்ஷன் பி பெங்களூரு, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி மேற்கு வங்காளம். ஸோ கார்பெட் தேசிய பூங்கா எதா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஃபாஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஏன்னா இந்த சோசியலை பொறுத்தளவு கொஞ்சம் கவனமாக படித்து தான் ஆன்சர் பண்ணும். சரியான பதில் பார்க்கலாமா? சரியான பதில் ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட். ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட், ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ உத்தரகாண்ட். ஓகே, அடுத்து மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா டேஷ். ஆப்ஷன் ஏ பி சி டி நாலு இருக்க, சரியான பதில் எதுன்னு தேர்ந்தெடுங்க. சரியான பதில் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ சுந்தரவனம் தேசிய பூங்கா, அதாவது மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்காவை என்ன சொல்லுவோன்னா சுந்தரவனம் தேசிய பூங்கா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில், கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க. மேற்கு வங்காளத்தில் உள்ள தேசிய பூங்கா சுந்தரவனம் தேசிய பூங்கா. ஓகே, அடுத்து பாருங்கள் இருபத்தி ஓராவது கேள்வி, டேஸ் சரணாலயம் வேடந்தாங்கலில் உள்ளது. ஏபிசிடியில் எது சரியான பதில் ஃபாஸ்ட்டாக அனுப்புங்க. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஓகே, ஆன்சர் பார்க்கலாம். பறவைகள். ஆப்ஷன் பி தான் சரியான பதில், பறவைகள். அடுத்து இருபத்தி ரெண்டாவது, தமிழ்நாட்டில்
டேஸ் உயிர்கோளர் காப்பகங்கள் உள்ளன? தமிழ்நாட்டில் எந்த உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன? ஆன்சர் பார்க்கலாமா? ஆன்சர் பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? ஆப்ஷன் ஏ, மூன்று உயிர்கோள காப்பகங்கள் உள்ளன. ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து 23வது, கிர் தேசிய பூங்கா டேஸில் உள்ளது. சரியான பதில் ஆப்ஷன் ஏ, குஜராத். ஆப்ஷன் ஏ குஜராத். கிர் தேசிய பூங்கால கிர் தேசிய பூங்கா எங்க இருக்கு? குஜராத். ஆப்ஷன் ஏ. அடுத்து 24வது, 24, மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் டாஸ் ஆவார். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, மாவட்ட ஆட்சியர். மாவட்ட நிர்வாகத்தோட தலைவர் யாரு? மாவட்ட ஆட்சியர். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். அடுத்து பார்க்கலாம் 25வது கேள்வி, அரசாங்க மருத்துவமனைகளுக்கு டாஸ் பொறுப்பாளர் ஆவார். ஏஆர் பிஎஸ்சிஆர் டிஆர் மட்டும் சொல்லுங்கள். ஓகேவா? ஒவ்வொரு டைமும் நான் சொல்கிறேன்னா அது உங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் டெஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மட்டும் கொஞ்சிட்டு சொல்லிவிட்டு அடுத்தடுத்து தேவைப்படும் இடத்துல மட்டும் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே, இது ஒரு லைவ் டெஸ்ட், ஃப்ரீ ஆன்லைன் டெஸ்ட். டெய்லி காலையிலும் மாலையிலும் போட்டுட்ருக்கோம். ஷெடியூல் பார்க்காதவங்க பார்த்துருங்க. அண்ட் ப்ளஸ் வந்து போர்ஷன்ஸை டெய்லி நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்டே இருப்போம் டெலகிராமில், அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் எல்லாமே உங்களுக்கு வரும். ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. ஓகேவா? ஆப்ஷன் பி, மருத்துவ அலுவலர்கள். மருத்துவ அலுவலர்கள் தான் வந்து அரசாங்க மருத்துவமனைக்கு பொறுப்பாளர் ஆவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம் 26வது கேள்வியை பார்க்கலாம், காவல்துறை டேஸ் பாதுகாக்கிறது. ஒரு நிமிஷம் நினச்சி பாருங்களேன், போலீஸ் மட்டும் நம்ம இல்லைன்னு வைங்களேன், என்ன ஆகும்?
ஆளாளுக்கு வந்து நம்மளை கண்டிப்பாக நம்மளால் வாழவே முடியாது. அந்த மாதிரி சூழல் வந்து க்ரியேட் பண்ணிடுவாங்க. போலீஸ் இருக்கிறதுனால தான் ஏதோ வந்து நம்மளால் வந்து என்ன பண்ண முடியுது, நிம்மதியாக நைட்டு தூங்க முடியுது. இது உண்மை தான், இது யாராலையுமே வந்து மறுக்க முடியாத உண்மை. ஸோ வந்து அவங்களுக்குரிய ஒரு ரெஸ்பெக்ட் வந்து நம்ம கொடுக்குறோம். ஒரு சில பேர் பண்ணுற தவறுகளால் நம்ம என்ன பண்ணுறோன்னா மற்றவங்களையும் வந்து நம்ம வந்து பயப்படுற மாதிரி, மற்றவங்களுக்கு பயப்படுற மாதிரி ஆயிடுது. ஆனால் வந்து உண்மையிலேயே வந்து அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் தான் பண்ணுறாங்க. சில பேர் பண்ணுற தவறுகளால் எல்லார் மேலேயுமே அவங்களுக்கு வெறுப்பு தட்டிடுது. வெறுப்பு தட்டினா எப்படின்னா ஒரு பயம், ஐயோ இவங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு பயம் வந்தது. இருந்தாலும் மனசில் ஒரு சின்ன ஒரு நிம்மதி இருக்குன்னா அது உண்மையிலேயே வந்து போலீஸால் தான். இது யாராலையுமே வந்து மறுக்க முடியாத உண்மை. இது யாராலையுமே அவங்கள என்ன இருக்க முடியாதா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவோம்ல, அப்படி சொல்லும்போது இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டை தான் அப்படி சொல்ல முடியாது. சரியா பாருங்கள், காவல்துறை டேஷ் பாதுகாக்கிறது. 26வது கேள்விக்கு சரியான பதில் சொல்கிறீங்களா? நான் பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் வாட்டு கொஸ்டினை காட்டினாலே ஆப்ஷனை அடித்து தட்டிடுங்க. சரியா, ஓகே. ஆப்ஷன் சி, சட்டம் மற்றும் ஒழுங்கு. காவல்துறை டாஸ் பாதுகாக்கிறது சட்டம் மற்றும் ஒழுங்கு. நம்ம இதில் படிக்கிறவங்களே நிறைய பேர் போலீஸுக்கு எக்ஸாமுக்கெலாம் எழுதி நல்லா வந்திருக்காங்க. நீங்களும் எழுதுனாலும் தாராளமாக எழுதுங்க. சரியா, அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. நான் அதுக்கும் கூட ஃப்ரீ கிளாஸ் போடுறேன். நீங்கள் வாட்டுக்கு எழுதி போலீஸ் ஆனாலும் ரொம்ப ரொம்ப பெரிய சந்தோஷம் அதுதான். 27வது கேள்வி, டாஸ் மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாட்டை கண்காணிப்பார். ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? ஏஆர் பிஎஸ் சிஆர்டிஆர் மட்டும்தான் சொன்னேன், ஆன்சர் பார்த்துக்கோங்க. முதன்மை கல்வி அலுவலர் ஆப்ஷன் பி தான் சரியான பதில். முதன்மை கல்வி அலுவலர் டேஸ் மாவட்டத்தின் கல்வித்துறையின் செயல்பாட்டை கண்காணிப்பார். முதன்மை கல்வி அலுவலர் தான் மாவட்டத்தோட கல்வி செயல்பாட்டை வந்து கண்காணிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து வந்து பாருங்கள், 28வது கேள்வி, மாவட்டத்தில் சுகாதாரத்தை பேணுவதற்கு டேஸ் அறிவுரை வழங்குவார். ஆப்ஷனே சரியான பதில். மருத்துவ அலுவலர் மாவட்டத்தில் சுகாதாரத்தை பேணுவதற்கு அறிவுரை வழங்குறது யாருன்னா மருத்துவ அலுவலர் தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அறிவுரை வழங்குவாங்க. இந்த மாதிரிலாம் இருங்க, இப்படிலாம் இருங்க அப்படின்னு சொல்லி அறிவுரை வழங்குவாங்க. ஸோ ஆப்ஷன் ஏ போட்டிருந்தீங்கன்னா அது சரியான பதில், நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்கள், 29வது கேள்வி, பாரதியார் எங்கே பிறந்தார். இதை வந்து வேறு விதமாக பாரதியார் பிறந்த இடம் எது அப்படின்னு கேட்கலாம். இது அவருடைய இயற்பெயரை கொடுத்தும் கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போல்லாம் அப்படியும் கேட்குறாங்கங்க, இயற்பெயரை கொடுத்துட்டு அவங்க எங்கே பிறந்தாங்க. அது பிரபலமான பேர் தான் நம்மளுக்கு தெரியும், இயற்பெயர் வந்து டப்பக்குன்னு ஞாபகம் வராது. அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஏபிஎஸ் சிஆர்டிஆன் ஓகே, ஆன்சர் பார்க்கலாமா? 29வது கேள்விக்கு சரியான பதில் ஆப்ஷன் ஏ, எட்டயபுரம். எல்லாத்துக்குமே தெரியும் பாரதியார் பிறந்த ஊர் அதுதான். அடுத்து 30வது கேள்வி, பாரதியார் டேஸ் என்ற கவிதையை இயற்றவில்லை. இந்த மாதிரி தான் கேட்பாங்க, அதாவது ஆப்போசிட்டாக கேட்பாங்க. இயற்றுனது நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும், வரிசையாக சொல்லுவோம்.
ஏற்றவில்லைன்னா எது ஏற்றலை அப்படின்னு சொல்லி யோசனை பண்ணி பார்க்குறக்குள்ளே டைம் ஓடிடும். அப்படிலாம் நீங்கள் நினைக்கக்கூடாது, பார்த்தோன்னே ஆன்சர் தெரியணும், புரிஞ்சிச்சா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து நம்ம வந்து படிக்கணும். நான் வந்து உங்களுக்கு சொல்கிறதே அதுதான், நீங்கள் வந்து தொடர்ந்து வந்து கவனமாக படிக்கணும், அதுதான் முக்கியம். சரியா? நீங்கள் கவனமே இல்லாமல் படிக்காதையும் கவனமாக படிங்க. அதே மாதிரி டெஸ்ட்டு ரெகுலராக டெஸ்ட் எழுதுனா மட்டும்தான் உங்களால் எதையுமே வந்து ஜெயிக்க முடியும். ஓகே. அப்போ பாரதியார் வந்து எழுதின கவிதையை வந்து எந்த கவிதையை இயற்றவில்லைன்னு கேட்டிருக்காங்க. அதை வந்து நம்ம சரியாக கண்டுபிடிச்சி சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த ஏஆர் பிஎஸ்சிஆர்டிஎல் ஆப்ஷன் மட்டும் சொன்னால் போதும், சரியா? ஏன்னா அதே டைம் தான் எக்ஸாம்பிள் ஆகும். ஏன்னா அங்கே போய் என்ன பண்ணுவீங்கன்னா கிளிக் பண்ணுவீங்க. இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஏபின்னு டைப் பண்ணணும். ஸோ ரெண்டுக்கும் உள்ள டைமிங் பார்த்தோம்னா ஒரே டைம் தான் ஆகும், சரியா? ஓகே, சரியான பதில் பார்த்துக்கலாமா? ஸோ வந்து பாரதியார் அப்படிங்கிற எழுதின கவிதை, எந்த கவிதையை வந்து பாரதியார் வந்து ஏற்றவில்லை அப்படின்னு பார்த்தோம்னா வந்தே மாதரம். ஆப்ஷன் ஏ தான் சரியான பதில். கரெக்டா? கரெக்டா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 30 கேள்விகளுக்கு எவ்வளவு மதிப்பெண்கள் நீங்கள் பெற்றீங்கன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் பார்க்கலாம். எவ்வளவு மதிப்பெண்கள்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி காலையிலும் மாலையிலும் தேர்வு, அப்புறம் இடையில் வந்து ஷார்ட்ஸு எல்லாமே உங்களுக்கு ரெடி பண்ணி அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேர்வுக்கு தயாராகிறவங்க இலவசமாக நம்மகிட்ட முழுக்க முழுக்க தாராளமாக படிக்கலாம். இதை மட்டுமே நம்பினா போதுமா அப்படின்னு நிறையா பேர் கேட்குறீங்க. அதாவது நம்ம சொல்லி கொடுக்குறத மட்டும் போதுமான்னு கேட்குறீங்க. நான் எப்பயுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டேன். கிடைக்கிறது எல்லாத்தையும் படிங்க, சரியா? நான் உங்களுக்கு தேவைக்கு அதிகமாகவே கொடுக்குறேன், ஓகேயா? ஸோ இது வந்து உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகுது அப்படின்னா ஓகே, கண்டினியூ பண்ணிக்கோங்க. டெட்டு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்தால் லட்சக்கணக்கான பேர் போட்டி போட போகிறோம். ஏன்னா 2013 இப்போ வரைக்கும் ஸ்டில் பாஸ் பண்ணவங்க எல்லாருமே எழுதுவாங்க. போட்டி கண்டிப்பாக அதிகம். அதனால் எல்லாருமே ஜெயிக்கணும்னு நினைக்கிறவங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் காலையிலும் மாலையிலும் தேர்வில் கலந்துக்கோங்க, சரியா? சாம்பியன்ஸ் அகாடமி ட்ரிபிள்ஸ் யூடியூப் சேனல் பொறுத்தளவு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்றாலும் நடத்தக்கூடியது இது. ஸோ சிறந்த இலவச பயிற்சி நிறுவனம், மாநில அளவில் இலவச ஆன்லைன் வகுப்பு, இலவச தேர்வுகள், இலவச மெட்டீரியல்ஸ் எல்லாமே வழங்கிட்டுருக்கோம். 24 hours ஃப்ரீ எஜுகேஷனல் சர்வீஸ். இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. நிறையா பேர் ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி இன்னும் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நீங்கள் சொல்லுங்கள்.